அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொளி. இங்கே நம்ம என்ன புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறோன்னா, பல தடவை பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, இந்த இடத்துல இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா பின்னாடி என்றைக்கும் மறக்க மாட்டோம். ரைட், என்னே நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். தமிழில் அதை கட்ட வேறுபாடு, பாதை வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அது? அது இப்போ இது ஒரு லைட் வேவ் இல்லைங்களா? ரைட், இந்த லைட் வேவை புரிந்து கொள்ளும்போது ஆக்சுவலாக பெட்டர் ஒரு ரியலைசேஷனோடு புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இது லைட் வேவ்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன அர்த்தம்னா, உண்மை லைட் வேவ் இப்படி தான் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இது லைட் வேவுடைய ஒரு பகுதியை காமிக்கிறோம். சே, இங்கே வந்து அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மாற்றத்தை காமிக்கிறோம். லைட் வேவ்ன்றது வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக அப்படி என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை காமிக்கலை. இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைட் வேவ் சேரும் பொழுது, ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய லைட் வேவ் சேரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்னா, லைட்டு பிரைட் ஆகும். ரைட், அதனுடைய இன்டென்சிட்டி அதிகரிக்கும். இன்னொரு சுச்சுவேஷனில் லைட்டு இன்டென்சிட்டி குறையும். அப்போ இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். எப்போ அது நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு லைட் வேவ் இருக்கு இல்லையா. சப்போஸ் இன்னொரு லைட் வேவ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஐ ஷோ இந்த மாதிரி. அப்படியே போதும் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த லைட் வேவ் ஆரம்பித்து இவ்வளோ நேரம் கழிச்சு இவன் வர்றான். அப்போ மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு லைட் வேவ் ஒய்ஒன், இவனை ப்ளூ கலரில் உள்ளனும். ஒய்ஒன் எழுதுனீங்கன்னா, ஒய்ஒன் இஸ் ஈக்குவல் டு சேசம் ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு எழுதுனீங்கன்னா, இவனை ஒய்டூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இவனை எப்படி எழுதுவீங்கன்னா, ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் ஃபைவ் இப்படின்னு எழுதுவோம். இந்த ஃபைனா என்ன அர்த்தம், இந்த ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் இந்த இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பேருக்கு இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபை. இப்போ இந்த ஃபை வந்து ஆங்குலர் டிஃப்ரென்ஸை ஆக்சுவலாக இது தூரத்தில், ஆக்சுவலாக ஃபீல்டில் இது எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அப்போ இது தூரமாகவும் சொல்லலாம். அப்போ கேள்வி என்னென்னா, இந்த ஆங்குலர் டிஃப்ரென்ஸை எப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது பாதையில் இருக்கக்கூடிய வேறுபாடாக நம்ம சொல்கிறது? அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை கவனமாக புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க பிள்ளைங்களா. அதாவது ஒரு சைக்கிள்ங்கிறது 2π radians, 2π radians அப்படிங்கிறது அதனுடைய வேவுடைய நீளம், வேவ் லென்த் லேம்டா. அப்போ நம்ம எப்படி நார்மலைஸ் பண்ணலான்னா, 2π radianங்கிறது லேம்டா லென்த்துனா 5 angle வந்து எவ்வளவு நீளம், இதுக்கு பேர் தான் டெல்டா. அப்போ இந்த டெல்டாங்கிறது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பாதையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை மீன் பண்ணுது. இந்த ஃபை என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸை மீன் பண்ணுது. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை தூரத்தில் உள்ள டிஃப்ரென்ஸாகவும், தூர டிஃப்ரென்ஸை ஃபேஸில் உள்ள டிஃப்ரென்ஸாகவும் நமக்கு புரிந்து கொள்ள தெரியணும். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன உண்டாக்கும்னா, சில நேரத்தில் வந்து ரெண்டு வேவ் சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை உண்டாகிறதும், ஹையஸ்ட் இன்டென்சிட்டியில் சில நேரங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று ஒன்று அழித்து இருட்டு உண்டாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. எப்போ கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்க குறுக்கீடு, தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டிஃப்ரென்ஸ் எப்போ ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைன் வேவ் இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவனு இருந்தால் வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க, சிங்காக இருக்காங்க, அப்போ அழகாக இருப்பாங்க. ரைட், அப்போ அவன் இங்கே ஜீரோவில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இங்கே ஆரம்பித்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அங்கே பாருங்க, இங்கே ஆரம்பித்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபை வந்து ஜீரோவாக இருந்தாலோ, 2π இருந்தாலோ, 4π இருந்தாலோ, 6π இருந்தாலோ, அந்த ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போவாங்க. அதே இது அப்போ பிரகாசமாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதே இது அந்த ஃபைங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவனுக்கு நேருக்கு எதிராகவே இருக்கான் பாருங்கள். ஒருத்தனை காலி பண்ணக்கூடிய வரல, இவன் கூடுனா இவன் குறையிறான், இவன் குறைஞ்சா அவன் கூடுறான். ரைட், அப்போ இந்த நேரத்தில் முழு இருட்டாயிரும், கம்ப்ளீட் டார்க்காயிரும். அப்போ எப்போ டார்க் ஆச்சு, 180 degree இருந்துச்சுன்னா, 180 degree நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் தட் அஸ் பை. அதாவது இந்த ஆங்கிள் வந்து பையாக இருந்தாலோ, அதோட இன்னொரு 2π கூட்டிக்கோங்க, 3π இருந்தாலோ, அதோட இன்னொரு 2π கூட்டிக்கோங்க, 5π இருந்தாலோ, இன்னொரு 2π கூட்டிக்கோங்க, 7π இருந்தாலோ. அப்போ இது ஜெனரலாக எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா,
2n π அப்படின்னு எழுதலாம். இது எப்படி ஜெனரலாக எழுதலாம், 2n - 1 π. அப்போ இப்படி இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உண்டாகும், இப்படி இருந்தால் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உண்டாகும். இப்படி இருக்கும் பொழுது இப்போங்க வாங்க, டெல்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்கிறோம், 2π க்கு உள்ள தூரம் ஃபையாக இருந்தால், லேம்டாவாக இருந்தால் ஃபைக்கு எவ்வளோ தூரம் இருக்கும். இதானா நம்ம வந்து ரெண்டு ரிலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபை எப்படி இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது எப்படி இருந்துச்சுன்னா 2n π இருந்துச்சுன்னா, 2n π என்ன அர்த்தம், இட் மே பி 2π, இட் மே பி 4π, இட் மே பி 6π, இட் மே பி 8π அப்படி இருந்துச்சுன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் பிள்ளைங்களா, இது ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த 2π 2π கேன்சல் ஆயிரும். ஸோ டெல்டா பிகம்ஸ் n λ. இதை கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, ஆக்க குறுக்கீடு, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதை பிள்ளைய புரிஞ்சுக்கணும், ரைட், என்னங்கிறது ஒன்று. அப்போ இதுக்கு என்ன இடத்த பாருங்கள், அதாவது வேவ் லென்த்து ஒன்றா இருந்தாலோ இல்லை ரெண்டுக்குள்ள வேவ் லென்த் டிஃப்ரென்ஸ், ரெண்டு வேவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தூர வித்தியாசம், ரெண்டு வேவ் லென்த் இருந்தாலோ, மூணு வேவ் லென்த் இருந்தாலோ, நாலு வேவ் லென்த் இருந்தாலோ, முழுமையாக இருந்தாங்கன்னா, என் முழுசாக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு தான் போவாங்க. அதே இது இந்த டெல்டா 2n - 1 லாம்டா டிவைடட் பை 2, சரிதான பிள்ளைங்களா, இல்லை நீங்கள் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன், 2π க்கு லாம்டானா 2n - 1 × π க்கு யார் யார் கேன்சல் ஆவாங்க, பை கேன்சல் ஆகிரும், 2n - 1 / 2 வந்துருச்சா, இன்ட்டு லாம்டா வந்துச்சா, ரைட். இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ரைட், அந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் இப்படி போகும்போது இவர் இப்படி இருப்பார், இப்படி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் சே இங்கே ஆரம்பித்தாலும் அதே நிலைமை தான், இங்கே ஆரம்பித்தாலும் அதே தான். இப்போ எவ்வளோ தள்ளி ஆரம்பிக்கிறாங்க, அகெயின் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ஆரம்பிக்குது வேவ் ஃபார்ம் வந்து, அப்போ இந்த வேவ் ஃபார்ம் இந்த இடத்துல ஆரம்பிக்குது, யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், 180 டிகிரி தள்ளி ஆரம்பிக்குது, திஸ் இஸ் 180 டிகிரி. அப்போ இந்த மாதிரி, அப்போ இங்கே நம்ம எப்படி சொல்லுவோம், வேவ் லென்த்தில் சே திஸ் இஸ் வேவ் லென்த், அந்த டிஃப்ரென்ஸ் வேவ் லென்த்தில் பாதி இருந்துச்சுன்னா, அந்த டிஃப்ரென்ஸ் வேவ் லென்த்தில் பாதி இருந்துச்சுன்னா, இந்த எண் 1லேருந்து ஆரம்பிக்கும், அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், அந்த இந்த வேல்யூ எப்படி இருக்கும், 1னா மீனிங் திஸ் இஸ் 2 - 1, தட் இஸ் λ/2, கமா ப்ளஸ் லேம்டா, ப்ளஸ் லேம்டானா என்ன பிள்ளைகளாக வரும், 3 λ/2, கமா 5 λ/2, கமா 7 λ/2. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பூரா அழிவுக்கு காரணமாக இருக்கும். பூரா இங்கே எப்படி இருந்துச்சுன்னா லேம்டா 2 λ, 3 λ, 4 λ போச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, இப்படி நடந்தால் ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உருவாகும். எசென்ஷியலாக பிள்ளைகளுக்கு என்ன புரியணும்னா, பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டு வேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தூரத்தால் சொல்கிறது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு வேவுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆங்கிளில் சொல்கிறது. இதுதான் பிள்ளைகளா இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. சப்போஸ் பிள்ளைகளுக்கு புரியலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு முறை மூன்று முறை கண்டிப்பாக பார்த்துருங்க, சரியா.